ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குட் பை டிராகன் லைஃப் எபிசோட் 4 தான். ஸோ மறக்காமல் கீழே ஒரே ஒரு லைக் ஓடி போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அவங்க ரெண்டு பேரையுமே ஒரு எத்துக்கு கொண்டு போகிறாங்க. இங்கே தான் அந்த கீரன் அந்த பொண்ணு இருக்கா. இதுதான் சொல்ல போனால் அவங்க ரெண்டு பேரை கொண்டு வர சொல்லியிருப்பா. டோலன்னு கேட்குறான், ஆமாம் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? சரி, நீங்கள் வந்து ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க போல், நம்ம டின்னர் சாப்பிட்டுங்க மீதி விஷயத்த பேசலாம். நெக்ஸ்ட் சீனில் அங்கே டின்னரை கொடுக்குறாங்களா, அதை பார்த்தாவ ரொம்ப ஆச்சரியமாகறா. எவ்வளோ டின்னரா, அதுவும் எங்களுக்கா? எவ்வளோ டின்னரெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வாட்டி என்னை சுத்து போடும் போது நான் ஒரு மாதிரி பயந்து போயிட்டேன். ஏதோ எல்லாருமே என்ன கொள்ளதான் வந்தாங்க அப்படின்னு யோசிச்சேன். இப்போதான் அவள் சொல்ல ஆரம்பிக்கிறான், அது சொல்லப்போனால் அப்படிலாம் நடக்க வேண்டியது. எல்லாருமே என்ன யோசிச்சாங்கன்னா, அதாவது உன்னோட கர்ஸ்ட் ஐஸ், அதை வச்சு எல்லாருமே ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு தான் யோசிச்சாங்க. அப்படி எதுவும் இல்லை, அவங்க எதிர்பார்த்த விஷயம் அதுதான் தப்பான விஷயமா இருக்கு. ஏன்னா நீ வந்து அப்படிப்பட்டவே இல்லை, நீ ரொம்ப அழகாகவும் இருக்க. நான் என்னோட காலத்தில் நிறையவே லீமியாசையும் பார்த்துருக்கேன், ஆனால் நான் வந்து உன்னை அப்படி சாப்பிட ஆசைப்படுறேன். அப்படியே அதோட முகம் கொடூரமா மாத்து அவங்க ரெண்டு பேரும் மயங்கி விழுறாங்க. இந்த சைடு ஒரு பர்சனை வந்து மீட் பண்றான், ஆமா நீங்க வந்து இப்ப இங்க என்ன பண்றீங்க? உங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் ஆச்சு? இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்தையே போட்டு உடைக்கிறாரு. அதாவது கலோலால ஒரு மேஜர் இருக்காங்களா, ஒரு மந்திரவாதி தான். எப்பயுமே ஒரு சாதாரணமான மனுஷனால ஒரு 100 வருஷம் அந்த மாதிரி தான் வாழ முடியும். ஆனா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அந்த மேஜ் அது தொடர்ந்து 300 வருஷமா உயிரோட இருக்கான். அப்பனா நீங்க என்ன சொல்றீங்க, இது வரைக்கும் இந்த சிட்டில இருக்க நிறைய பொண்ணுங்க காண போயிருக்காங்க, ஆனா இது அவங்க கிடைக்கவே இல்லை. இதுக்கும் அதுக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்குமா? இப்பதான் ஒரு சொல்றாரு, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த ஃபோர்பிடனான மேஜிக் அதை பயன்படுத்தி தான் அவங்களால 300 வருஷத்துக்கு வாழ முடியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப கூட அதுக்காக தான் அந்த பொண்ணை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை கேட்டவொன்னே அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இந்த சைடு அங்க லீமியாவை அப்படி வெட்டலான்னு போவாளா? உடனே டோலன் வந்து தடுக்கிறான், அவளை தொடாத. என்ன அதுக்குள்ளே எழுந்துட்ட போல, உனக்கு டோசேஜ் அது வந்து நான் கம்மியா குத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா நீ வந்து என்ன பண்ணிருக்க? கையில நிறையவே ரிச்சுவல் மாதிரி நிறைய பிளட் வச்செல்லாம் பண்ணி வச்சிருக்க. இப்பதான் ஒரு விஷயத்தை சொல்றான், இது எல்லாத்தையுமே அவ அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கலாம். சரி, இது வரைக்கும் நீ வந்து எத்தனை பேரை கொண்டிருப்ப? ஹேய், உனக்கு வந்து இதோட அருமையை பத்தி என்ன தெரியும்? ஒருத்தவங்க கிட்ட ஒரு அழகான பகுதி இருக்கும், அது எல்லாத்தையுமே நான் அடைவேன். எல்லாமே என்னோட ரிசர்ச்சுக்காக தான். நீ வந்து சொல்ல மாட்டல, அதாவது நீ எதுக்கு கொன்னன? 100க்கும் மேல நிறைய பேரை கொன்ன, 100 வரைக்கும் தான் என்ன, அதுக்கப்புறம் எனக்கே தெரியல. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போயிது. ஆமா உன்னை பார்த்தாலே தெரியுது, ஒரு ஹியூமனே இல்ல தானே. நான் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா பண்றேன்? என்னோட அழக அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் பண்றேன். இதனால எனக்கு என்ன நல்லா கிடைக்குதுன்னு தெரியுமா? நான் ஒருத்தங்க கிட்ட ஒரு அழகான விஷயம் இருக்கும். ஏன் இந்த காலு இந்த கை இதெல்லாம் என்னோடது இல்ல, அதாவது இது வேற ஒரு பீஸ்டோடதும். ஏன் என் மூஞ்சில இருக்க இந்த தோல் இது வந்து எல்ஃபோட தோல் தெரியுமா? ஆனா இப்போ வந்து இது எனக்கு தேவைப்படாது. அதாவது இந்த அழகான பொண்ணு இருக்கா, இவ என்னோட கண்ணில் பட்ட உடனே இவ பாஸ் ஆயிட்டா, இவளோட ஒரு பாகத்தையும் நான் வேஸ்ட் பண்ண போறது இல்ல, நான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பாக்க போறேன். ஓ நீங்க வந்து அதுதான் பண்ண போறீங்களா? என்ன என்ன அதுக்குள்ள நீயும் எழுதிட்டியா? அப்போ இன்னுமோ அதோட டோசேஜ நான் இம்ப்ரூவ் பண்ணும்னு நினைக்கிறேன். சரி, இந்த மாதிரி நீங்க என்ன ஏமாத்துற மாதிரியே மத்த பொண்ணுங்களையும் ஏமாத்துறீங்களா? என்ன அந்த எல்ஃப் அந்த பீஸ்ட் இதே மாதிரி எத்தனை பேரை நீங்க ஏமாத்துனீங்களோ? ஆமா நான் பண்ணேன், அதுக்கு என்ன இப்போ? ஏன்னா அவங்களோட வாழ்க்கை அது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையா அவங்களுக்கு இருந்தது. ஆனா அவங்களோட வாழ்க்கை இதே மாதிரி போச்சுன்னா அவங்களோட ஸ்கின் எல்லாமே நாசமாயிடும். அது அப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் இதெல்லாம் பண்ணேன். இப்போ அவங்களோட தோல் அவங்களோட உடம்பு எல்லாமே நல்ல யூஸுக்காக பயன்படுத்து. இதுல என்ன தப்பு இருக்கு? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணனா? அப்பனா கமாண்டர் கூட அவரு சொன்ன விஷயம் எல்லாமே கரெக்ட் தான். ஊருக்கும் நீங்க சொன்ன எல்லா விஷயமும் இப்ப இது வழியே கேட்டிருக்கோம். திடீர்னு அந்த பொண்ணு பயங்கர வேகமா வரா. ஆமா உங்களுக்கு எதுவுமே ஆகல, நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன். அதாவது நீங்க இந்த சூனிய கடைக்கிட்ட மாட்டிக்கினீங்கன்னு நினைச்சு வேலை உங்களுக்கு எதுவுமே ஆகல. எல்லாருமே ஆர்டர் கொடுக்குறாங்க, அதனாலேயே அந்த பொண்ணை எல்லாருமே சுத்து வலிக்கிறாங்க. அந்த பொண்ணும் கேட்கற, ஆமா உன்னை உயிரோட விட்டா நீ இந்த கொலையெல்லாம் நித்துவியா? ஆனா இப்பதான் அவ சொல்றா, ஹேய் வந்து இதெல்லாம் புரியாது, நீ வந்து ரொம்ப பிளஸ்டா இருக்க, நீ வந்து பிறக்கும் போதே ரொம்ப அழகாவும் கியூட்டாவும் பிறந்திருக்க. என்னோட கதை அப்படி இல்ல, நான் வந்து ரொம்ப கேவலமாவும் ரொம்ப அக்லியாவும் தான் இருந்த. என்னோட ஃபேஸ பார்த்தாலே எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். அந்த டைம்ல எனக்கு வந்து என்ன பண்ணும் தெரியல, மத்தவங்களை பார்க்கமெல்லாம் எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்குமா? அப்போ எனக்கு ஆரம்பிச்சது இந்த விஷயம். இதனால நான் வந்து ஒருத்தங்களையா கொலை பண்ணி ஒருத்தங்களோட பாகத்தை அப்படி என் கூட இணைக்க ஆரம்பிச்சேன். அதனால என்னவோ தெரியல, என்னை தேடி நிறைய பேர் வந்தாங்க. நான் அப்பத்துல இருந்து அழகுக்கு மயங்கி போனேன். என்னோட அழகும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிச்சது. இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் உனக்கு என்ன தெரியும்? ஆனா நான் இது வரைக்கும் கஷ்டப்பட்டதும் நான் போட்ட உழைப்பையும் வேஸ்ட்னு சொல்ற, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப. 300 வருஷமா ரிசர்ச் பண்ண அந்த ஃப்ரூட் அதை வச்சு நான் உங்களுக்கு யாருன்னு காட்டுறேன். உங்களோட உடம்பும் திடீர்னு ஒரு மாஸ்டரோட உடம்பா மாத்து, அங்க எல்லாருமே பயப்படுறாங்க. டோலனுக்கும் புரியுது, இதுதான் பாடி ஃபியூஷன். இதுக்காக எத்தனை பேரை சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாளோ, இதுக்கு டெவில் கூட டீல் போடுற மாதிரி இருக்கும். அநியாயமா எத்தனை பேரை கொன்னாலோ அவ, அப்படி பண்ண வேண்டிதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அடையவே முடியும். ஹேய் உங்களுக்கு புரியுதா, இந்த மாதிரி நான் எவ்வளவு அழகாவும் எவ்வளவு பெருசாவும் இருக்கேன்? இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? தன்னை உயிர் போனனால தான் நான் எவ்வளவு அழகா இருக்கேன். டோலன்னு சொல்றான்,
இப்போ வந்து அவளுக்குள்ள ஒரு நிறைய வகையான பீசஸ் அதோட கலவை அப்படியே கலந்துருக்கு. உங்களுக்கு இப்பயாச்சும் புரியுதா, இப்படி பண்ண வேண்டிதான், என்னால நிறைய விஷயத்துக்கு நல்லா வாழ முடியும். அதனால அந்த லீமியாவை நான் அடையிறேன்னா அதுக்காக சந்தோஷப்படணும். எல்லா ஸ்பீசிஸ் கூட நான் வாழ ஆரம்பிக்கிறேன், எல்லாமே என்னோட உடம்புல அப்படியே வாழப்போது. எல்லாருமே அவ தாக்க ஆரம்பிக்கிறாளா, அப்படியே அங்க லீமியாவையும் அடையலன்னு பாக்குறா. உடனே கிறிஸ்டினா அவளோட கத்தியை வச்சு பயங்கரமா தாக்கி வெட்டி விடுறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், என்னோட ஃப்ரெண்டு மேலே நீ கையை வைக்க பாப்ப. கிறிஸ்டினா அங்க வர டென்டக்கள் எல்லாத்தையுமே அப்படியே தாக்கி வெட்ட ஆரம்பிக்கிறா. ஹேய், நீ வந்து பண்றது சரியில்லை, என்னோட காலையும் கையையும் அடிபடுற நிலைமைக்கு கொண்டு போலன்னு பாக்குறியா. இதனால அவ கடுப்பாய அவளோட டார்க் எனர்ஜிய வெளிப்பத்த ஆரம்பிக்கிறா. இத பார்த்து சைல அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அந்த எனர்ஜி அது வந்து ரொம்ப பவரா இருக்கு. இப்ப அத பார்த்து ஆச்சரியமாகலாம் டைம் இல்ல, இப்ப நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், என்னால ஸ்பிரிட்ஸ் இங்க சமன் பண்ண முடியாது, இப்படி நான் பண்ணா நம்ம இங்கேயே மாட்டி அழிஞ்சு போயிடுவோம். சைல டோலன் ஒரு மேஜிக் சர்க்கிள் உருவாக்குறான். அப்படியே அந்த கேரன் கிட்டயும் கேக்குறான், ஆமா இப்படி மாறினக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கியா என்ன, எனக்கு இன்னுமா தெரியல, அதாவது நான் ஹியூமன்ஸோட லிமிட்டிய தாண்டிட்டேன், இப்போ என்னோட அழகு கிட்ட நீங்க எல்லாருமே மண்டிடணும், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம உன்னோட பவர் யூஸ் பண்ணி அப்படியே அதை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். சீன்ல அவன் சீலனாக்கு அங்க சொல்லி தரானா, சீலனாக்கு படிக்கிற விஷயம் வந்து சுத்தமா பிடிக்கல, இந்த விஷயம் எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல, படிக்கிறது இது ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கு. அப்பனா எனக்கு நல்லாவே புரியுது, அதாவது உனக்கு படிக்கிறது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆகும் நினைக்கிறேன். கிறிஸ்டினாவும் டீ எத்துன்னு வந்து தரா, நான் எதிர்பார்க்கல எவ்வளவு சீக்கிரமா இதெல்லாம் கத்துப்பானு, அதாவது நீ ஒரு நல்ல டீச்சரா இருக்க. அங்க மத்தவங்களும் வராங்க, ஒலிவியா நீங்க ரெண்டு பேருமே வா, நினைச்சிருங்க நான் வந்து அந்த விஷயத்த உங்களை பயன்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நானே ஃபர்ஸ்ட் ஷாக் ஆயிட்டேன் நீங்க அப்படி கேட்கும் போது. எங்களை ஒரு பொறி மாதிரி யூஸ் பண்ணி அவளை எப்படியோ நீங்க பிடிக்கணும்னு பாத்தீங்க, அதே மாதிரி நம்ம பண்ணிட்டோம். இல்லவேளை மாஸ்டர் கொடுத்த அந்த ட்ரக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், நான் அதனாலதான் நான் சீக்கிரமாவே எழுந்துட்டேன். ஆனா நான் எதிர்பார்க்கல அந்த கீரன் அவ வந்து இப்படி எல்லாம் பண்ணுவானு. சரி ஏதோ ஒண்ணு, இப்போ உங்களுக்கான இந்த விஷயத்த நான் தரேன். அதை பார்த்தவ ரொம்ப சந்தோஷமாகறா, ஏன்னா இதுக்கு மேலே அந்த டவுன்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அவளால வாழ முடியுமா கேட்டோடனே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து தெரியும், அதாவது இந்த சீலனா ஒரு ஜென்டலான சோல், இவளால எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு. ஆனா நான் எதிர்பார்க்கல நம்ம ஸ்டார்டிங்ல இவரை சந்திக்கும் போது ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருந்தாரு, இப்போ அப்படியே கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்காரு. அங்க அவரு சொல்றாரு, ஹே டோலன், உங்களை சந்திக்கிறதுக்கு இன்னொரு பர்சனும் வெயிட் பண்றாரு, யார் அதுன்னு பார்த்தா டென்சல் அப்படின்னு ஒரு பர்சன் தான், அது வேற யாரும் இல்ல, டோலனுக்கு ஒரு பாட்டி வந்து மேஜிக்கலாம் சொல்லி தருவாங்களே அவங்களோட பையன் தான் இவரு. சீலனாவும் அவளை பத்தி சொல்றான், என்னோட பேரு சீலனா. ஓ அப்போ அது நீ தானா, எங்க அம்மா வந்து உன்னை பத்தி லெட்டர் வழியா நிறைய விஷயத்த சொன்னாங்க, அங்க மத்தவங்களுக்கும் நம்ம லீமியாவை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, சரி என்ன பண்றீங்க இந்த நாட்டையே நீங்க கொஞ்சம் பாருங்க. சீன்ல அவங்க நிறைய எத்துக்க போறாங்க, அங்க ஒரு சின்ன பையனும் ஒரு பொருளை கீழே போட்டுருவானா, அதை அவ எத்து கொடுக்கறா, ஆனா மத்தவங்க எல்லாம் பார்த்து பயந்து ஓடுறாங்க. ஏய் நீ போக கூடாது லீமியா, அது ரொம்ப டேஞ்சரான விஷயம் அங்க, இதனால அவ ரொம்ப கஷ்டப்படுறா, நீ வந்து இதுக்கெல்லாம் கவலைப்படாத. இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க நம்ம வந்து திரும்பவும் போகலாம், போற வழியிலேயே நம்ம கிஃப்டையும் வாங்கி வில்லேஜ் மெம்பர்ஸுக்கு கொடுக்கலாம். அங்க இப்பதான் கமாண்டரே கேக்குறாரு, ஹேய் நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா, மேஜிக் அது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு, திறமை அது வந்து வேஸ்டா போக கூடாது, நீ எதுக்கு எங்களோட அகாடமில ஜாயின் பண்ண கூடாது. ஆனா அவனுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, ஏன்னா அவனோட ஆசை இது வந்து அவனோட மக்களையும் மத்தவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு. நான் ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த என் மினிஸ்டருக்கு தெரிஞ்சிருக்க போல, உன்னோட சோலை யூஸ் பண்ணி நீ வந்து என்ன மத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு வண்டிதா பாக்க போறியா, நான் என்ன நம்புறேன்னா அதுக்கு நீ இன்னமும் உன்னோட நாலேஜ அதிகமா வளர்க்கணும், அதுவும் இந்த அகாடமில. சரி ஏதோ ஒண்ணு உனக்கு வந்து அதுதான் ஆசைனா, கண்டிப்பா அதுவே பண்ணலாம், அதுவே உன்னோட வழியாவும் இருக்கலாம். நிறைய விஷயத்தை கத்துக்க முடியும் அதே விஷயத்தான் சந்திக்கிறேன்.